நம்ம ஒரு சமையல் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு கெஸ்ட் நான் இறங்கி இருக்கேன். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் பவித்ரா. வணக்கம். வணக்கம் மேம். ரொம்ப வந்து பிரைட்டா அழகா வந்திருக்கீங்க. சோ அதே மாதிரி வந்து எனக்கும் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி குக் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன். டெஃபினெட்லி. சோ எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போறேன். என்னங்க அமெரிக்கால இருந்து இறக்கி இருக்கேன், பள்ளிப்பாளையம் பக்கம் போயிட்டீங்க? புரியுது, நம்ம ஊர் எப்பவுமே பெஸ்ட் தானே. அதனால தான் நம்ம ஒரு சமையல் ஷோக்கே பேர் வச்சிருக்கேன். சூப்பர். சோ பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போறோம். ஆமா. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்திருக்க நம்மளோட கெஸ்ட் நமக்காக பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த டேஸ்டியான ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பாத்துருவோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 3, சின்ன வெங்காயம் 10, தேங்காய் பற்கள் தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாய் தூள் தேவையான அளவு, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 2, உப்பு சிறிதளவு. பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்மளோட பவித்ரா அதை எப்படி குக் பண்ண போறாங்கன்னு பாத்துருவோம். சோ மிஸ்ஸஸ் பவி ரெடி? ரெடி. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆன உடனே காஞ்ச மிளகாய் 2. இப்போ மிளகாய் வந்து நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து இந்த கோகனட் போடுறோம் இதில். ஓகே. பள்ளிப்பாளையம் சிக்கனாலே தேங்காய் இருக்கணும்ல அதில்? ஆ, இந்த தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியாக நல்லா இருக்கும் டேஸ்ட். ஓகே. தேங்காய் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் போடணும். அப்போ அதுக்குள்ளே நம்ம பவித்ரா பற்றி பேசிடலாம். ஷூர். ஸோ பவி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட நேட்டிவ் எது? இந்த அமெரிக்கா பயணம் எப்போ போனீங்க, எப்போ ரிட்டர்ன் வந்தீங்க? நேட்டிவ் வந்து பேசிக்கலி சென்னை தான், ஃபுல் அண்ட் போர்ன் பாட்டப் எல்லாமே. அமெரிக்கா போனது வந்து மேரீடாக என் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அதனால் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால மேரேஜ் ஆகி அங்கே போனேன். ஸோ அங்கே போய் டெலிவரி குழந்தை எல்லாம் அங்கே தான் எனக்கு. ஓ, பாப்பா அமெரிக்கன் சிட்டிசன். ஆமாம், அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பேக் வர மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டோம் ஃபார் குட். இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுடலாம். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுடுறேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டோம், திருப்பி பெரிய வெங்காயம் போடும். என்ன காரணம்? சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி நிறையா வரணுங்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் மஞ்சள் தூள் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன். ஓகே. ஸோ நீங்கள் பேசிக்காக சென்னை, உங்கள் ஆத்துக்கார் கோயம்புத்தூரோ, இந்த பள்ளிப்பாளையம் எப்படி உள்ள வந்தது? பள்ளிப்பாளையம்ங்கிறது நம்ம ஸ்பைசிக்காக நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாக்டவுனில் வேற வழி இல்லை, ஓ விதவிதமாக சமைச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதில் போனதில் இந்த பள்ளிப்பாளையம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுச்சு, பிடிச்சிருச்சு. ஸ்பைசியாக போவோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்பைசி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக ட்ரை பண்ண ஒரு டிஷ் தான் இது. ஓகே. இப்போ வந்து நான் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும். ஓகே. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இது எந்த சிக்கன்னாலும் செய்யலாமா, இல்ல வந்து போன்லெஸ் அந்த மாதிரி ஏதாவது எதுல வேணாலும் செய்யலாம்? ஸோ இந்த இதில் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த மசாலாஸ் எல்லாம் இதில் போட்டுறேன். ஓகே. இது வந்து ரெட் சில்லி அண்ட் கார்லிக் போட்டு பேஸ்ட் பண்ணி எண்ணெய் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஸோ இது இதுக்குன்ட்ல எனி ரெசிபி, குருமா சிக்கன் நான்வெஜ்ல எனி ரெசிபியில் இது போட்டால் கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவராக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அண்ட் இது போடும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது நான் சீரகத்தூள், சோம்பு பவுடர்,
இது வந்து வெறும் சில்லி பவுடர். ஸோ அது வந்து கொஞ்சமாக போடுறேன் நான், ஏன்னா ஸ்பைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம சில்லி பேஸ்ட், சில்லி பேஸ்ட் போட்டிருக்கனால இதை வந்து நான் ஸ்பைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா தக்காளி ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் வந்து அந்த சிக்கனில் இருக்க வாட்டர் வெளியில் வரும், அந்த வாட்டர் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டாக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகும். இல்லைனா ரொம்ப நேரம் குக் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து அந்த மீட் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தக்காளி போட்டுடலாம், ஐ மீன் டொமேட்டோஸ் போட்டுடலாம். கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னா நம்ம வந்து தண்ணி விட்டுறலாம். ஓகே, லிட் போடணுமா இப்போ? ஆ, கொஞ்சம் லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். சோ எவ்வளவு நேரம் இது வந்து வேகணும்? ஒரு 5 மினிட்ஸ் இப்படி அந்த இருக்க வாட்டர்லயே குக் ஆகட்டும். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். சூப்பர். சோ வியூவர்ஸ், நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து குக் ஆயிருச்சுனா மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கலாம்னு சொல்றாங்க. சோ 5 மினிட்ஸ் கழிச்சு சந்திப்போம். சோ பவித்ரா மேம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆயிடுச்சு, எஸ். நேரம் குக் ஆயிருக்கும். குக் ஆயிருக்கும், எஸ். நம்பி தரக்கலாமா? தரக்கலாம், தரங்க. ஆஹா. ஸோ அந்த ஆயில் எல்லாமே வெளியில் வந்துருச்சு நம்ம போட்டதெல்லாம். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம், எஸ். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காய்ந்த மிளகாய், தேங்காய் பற்கள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலந்து சிக்கன், காய்ந்த மிளகாய், பூண்டு விழுது, சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு மற்றும் தக்காளி சேர்த்து வேக வைத்து கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை சேர்த்து பரிமாறினால் சூடான சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் தயார். சோ மிஸ்ஸஸ் பவித்ரா அவர்களே, எஸ், நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. ரெடி. சோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்கும் போதே வந்து சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆப்டா சொன்னா ரசம் சாதம் நல்லா சுட சுட வந்து சாப்பாடுல கரைஞ்சிட்டு சைட்ல வச்சு ஒரு புடி புடிச்சோம்னா ராஜ்கிரண் ஐயா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவேன் நானு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. அண்ட் பள்ளிப்பாளையம் அந்த தேங்காய் வந்து ஒரு ஒரு பைட்ல கடிக்கும் போது அந்த கிரன்ச்சியா இருக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. கரெக்ட். ஸோ மிஸ்ஸஸ் பவித்ரா அவர்களே, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்த பவித்ரா மாதிரி இல்லாமல் இன்னொரு பிரில்லியன்ட் பவித்ராவாக இருக்கீங்க. தேங்க்யூ, நல்ல வேலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஒரு யம்மியான டேஸ்டியான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், நன்றி. வணக்கம். தேங்க்யூ, என்னோட குக்கிங் ஸ்கில் காட்டுறதுக்கு இந்த ஒரு எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் அமேசிங்காக வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்கேஸ் ஃபுல் ப்ராசஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரீத்தின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டோன்ட் வரி, நம்ம ஜயா டிவியோட யூடியூப் பேஜில் எல்லா ரெசிபிஸும் ஃபுல்லாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் டெய்லி. ஸோ தாராளமாக அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துடலாம். இதோட அடுத்த எபிசோட உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். இது மிஸ்டர் கோல் கர்லனே வழங்கும் நம்ம ஊரு சமையல். பாய் பாய்.